என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுதல் என்னன்னா உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் இறைவனோட பேரொருள்னால நீ 24 மணி நேரம் அந்த நிலையில இருக்கணும்ன்றதா என்னோட ஆசை. ஒரு அரை மணி நேரமா நீ உணர்ந்து பார்க்கணும் எப்படி இருக்கும். சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் தவறு கிடையாது, ஆனால் சிற்றின்பம் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து அதை விட்டுட்டு எதை பிடிச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க நம்ம வயிற்று வழியாக வந்ததே நம்ம கூட உறவில் இருக்கிறதே கேட்கலன்னா நம்ம சொந்தக்காரங்க தான் கேட்பாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, முடிஞ்சு போச்சா. உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களோடு இருக்கிறதுக்கு பேர் உறவு கிடையாது, இறைவனோட உறவில் இருக்கணும் நீங்கள். அவர் இரண்டரை கலந்துரு. அக்கா நாத்திகவாதம், நான் ரொம்ப அகங்காரத்தில் இருந்தேன். அண்ணனோட வீடியோ ஒரு போட்டதுலேருந்து பார்த்தேன். ஆரம்பத்தில் நீங்கள் கலர் செட் வந்து போடுவீங்க, ஒரு 3 வருஷமாக ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது சும்மா மண்டல படியிரு படியிரு படியிரு, என்னடா இவ்வளோ அகங்காரம்னு உடச்சி துக்குநூறாக தூள் ஆக்கிட்டீங்க ப்ரோ, வேறு லெவல். இவர் எங்கே ஜீவசமாதி போகிறாரோ அடுத்த நாளே ஓடிடுறது. சென்னையில் வந்து சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அங்கே போனார்னா திரும்ப அடுத்த நாள் சென்னையை பிடிச்சி டக்குன்னு ஓடிடுது, வடலூராக வள்ளலாறு ஓடிடுது. அதனால் இவர் பார்த்து 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 ஜீவசமாதி வழிபாடுபட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஆன்மீக லைனில் வந்திருக்கேன். மனமார்ந்த நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 25, 2023 மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோஹர் பாரு ஜேபி சிட்டியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேர்வு வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எப்படி தம்பி உணர்றதுன்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோமா. இந்த உணர்றது உணர்றதுன்றீங்களே, இந்த உணர்றதுன்னா என்ன அப்படின்னா, நெருப்பை தொட்டால் சுடும் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது, இட்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நல்லா ஒரு கம்பியை பழுக்க காய வச்சு கொண்டு வந்து கையை நீட்டுங்க அப்படின்ட்டு ஒரு இழுத்தனா இப்போ எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும். தேங்க்ஸ் தம்பி, நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க, அப்படியா இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, கடுப்பாயிர மாட்டீங்க நீங்க, என்னடா இந்த எரிச்சல் இருக்கு இப்படி வலிக்குது. இதுக்கு பேர் தான் உணர்றது. நெருப்பாவது இப்படி இருக்கும், இறைவனை உணர்ந்தால் எப்படி தெரியுமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம்னா உங்க வீட்டு ஆனந்தம், எங்க வீட்டு ஆனந்தம் இல்ல, ஆனந்தம்னா எப்படி இருக்கும், பேரானந்தமா இருக்கும், செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுதல் என்னன்னா உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் இறைவனோட பேரொருள்னால நீ 24 மணி நேரம் அந்த நிலையில இருக்கணும்ன்றதா என்னோட ஆசை. ஒரு அரை மணி நேரமா நீ உணர்ந்து பார்க்கணும் எப்படி இருக்கும். ஒன்ஸ் நீ அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதை விட்டு போறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது. என்னப்பா இப்படி இருக்கு, எதுவுமே பண்ணாம இவ்வளவு சுகமா இருக்கு, இவ்வளவு சுகமா இருக்கு. இது பரஞ்சோதி மகான் எப்படி விவரிக்கின்றார் என்றால், ஒருத்தன் போய் கேட்கிறான் நான் பரஞ்சோதி மகான் கிட்ட, ஐயா இறைவன் இறைவன் என்று கூறுகின்றீர்களே, இறைவனை உணர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சல்லாபத்தில் ஈடுபடும் போது, சல்லாபம்னா என்ன, செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ். செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் கட்டி பிடித்தல், முத்தம் கொடுத்தல், கட்டி பிடிச்சி உருள்றது, இதெல்லாம் அவர் மீன் பண்ணல. எதை சொல்கிறாரு, த அல்டிமேட் அண்ட் இன்டர் கோர்ஸில், இன்டர் கோர்ஸ் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்றாக இணையும் போது நம்மளுடைய விந்து லீக் ஆகும் தெரியுமா, அப்போ எப்படி இருக்கும், அதான் ஆர்கசம்னு சொல்லுவாங்க, அதுதான் உச்சகட்ட இன்பம். அது என்ன, ஒரு மணி நேரமாக இருக்கு அந்த இன்பம், நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், மிஞ்சி போனால் 5 செகண்ட்ஸ், மிஞ்சி மிஞ்சி போனால் இப்படி 2-3 செகண்ட் இருக்குல்ல, இப்படியே 24 மணி நேரமும் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இப்படியே 24 hours இருந்தால் எப்படி இருக்கும், பேசவே முடியாது, எதாவது பேச முடியாது, அதுக்கு எதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா நம்மளால். சாப்பாடு வேணாம், பொண்டாட்டி வேணாம், குழந்தை வேணாம், எதுவும் வேணாம், என இப்படியே இது கூட இதை வந்து அவர் எண்டுன்னு சொல்ல, இது போல இருக்கும் ஆனால் அதுவும் எண்டு கிடையாதா, இந்த மாதிரி பல லட்சம் பல கோடி மடங்கு ஆனந்த நிலையில் நீ இருப்பாய்ன்றார். நம்ம எந்த இன்பத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், சிற்றின்பத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். சிற்றின்பத்தை அனுபவிக்கிற தப்பே கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான் சிற்றின்பம். சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் தவறு கிடையாது, ஆனால் சிற்றின்பம் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து அதை விட்டுட்டு எதை பிடிச்சுக்கணும், பேரின்பத்தை பிடித்துக்கொள். பேரின்பம்னா அதுக்கு இன்னொரு பேர் இறைவன் அர்த்தம்.
இறைவன் அதை எப்போது கொடுப்பார்? அவரை நம்பினா தான் கொடுப்பார். நீ அவர் இல்லை, எங்கேயோ இருக்கிறாரு, அவர் பார்க்கல. எப்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் உறவு என்பது ஏற்படும்? உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களோடு இருக்கிறதுக்கு பேர் உறவு கிடையாது, இறைவனோட உறவுல இருக்கணும். நீங்க அவர் இரண்டரை கலந்துரு என்னை அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தையில கூட திட்டுன்னு தான் விருப்பப்படுறாரு. நீங்க என்னமோ திட்டாத மாதிரி இருக்காதிங்க, பே திட்டிட்டு தான் இருக்கீங்க. அவர் எப்படி திட்ட சொல்றாரு? கோபத்துல திட்ட சொல்ல, உரிமையில திட்டுறான்னு தான் சொல்றாரு. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டு, அடி, என்னைய துவம்சம் பண்ணு, ஆனா வந்துரு, என்கிட்ட வந்துரு. நீ என் பொருள், எங்க சுத்திக்கிட்டு இருக்க, நீ எங்க போற, உனக்கு கிணறு வெட்டுற வேலையா? நான் தான் என்று திரும்ப என் பக்கம் திரும்ப மாட்டீங்களே. புருஷன் முக்கியம், புருஷனை பிடிச்சிக்கிறீங்க, ஏமாந்து போயிடுறீங்க. குழந்தை முக்கியம், குழந்தைய பிடிச்சிக்கிறீங்க, ஏமாந்து போயிடுறீங்க. அது எப்படியும் பேச்ச கேட்காது. கேட்குதா நம்ம புள்ள, நம்ம பேச்ச கேட்குதா? கேட்குற மாதிரி இருக்கும், கேட்காது. ஏதோ பயந்து போய் கேட்கும், கொஞ்சம் அறிவு வந்துருச்சுனாலும் கேட்காது அது. நம்ம கேட்டோமா? அப்போ எப்படி உங்கள் புள்ள மட்டும் உங்கள் பேச்சை கேட்கும்? அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அந்த புள்ள நம்ம பேச்ச கேட்காது. நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாளா? நடிப்பா, கேட்பாளா? உங்கள் முன்னாடி நடிச்சுட்டு இவன் இவன்ட்டு ஏதாச்சும் சொன்னால் ஏதாவது சண்டை கிண்டா வந்துருமோ, எதுக்கு பேசாமல் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்துப்போன்னு சொல்லி நடிப்பாள், ஆனால் கேட்க மாட்டாள். உங்கள் கணவன் உங்கள் பேச்ச கேட்பாரா? சுத்தமாக இப்பயே கேட்கறது இல்லை தம்பி. இதில் எங்கே தனியாக வேற நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். கேட்குற மாதிரி இருந்தாலும் கேட்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. ஆக மொத்தம் என்ன? புருஷனும் பேச கேட்க மாட்டான், பொண்டாட்டியும் பேச கேட்காது, பிள்ளைங்களும் பேச கேட்காது, சொந்தக்காரன் சுத்தம். நம்ம பிள்ளைங்க நம்ம வயிற்று வழியாக வந்ததே, நம்ம கூட உறவில் இருக்கிறதே கேட்கலன்னா நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது கேட்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, முடிஞ்சு போச்சா? ஆனால் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது? உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ போகிறோன்றது மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இன்ப நிலைக்காக ஏங்க வேண்டும். இந்த இன்ப நிலை கிடைத்து விடாதா இறைவா, உன்னை நான் அடைந்து விட மாட்டேனா? ஒரு நொடியாவது, ஒரு வினாடியாவது உன்னை நான் டேஸ்ட் பண்ணிட மாட்டேனா? எப்படா வரப்போறன்னு சொல்லி ஏங்கணும். ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு என்ன ஏக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆசை பண்ணிட மாட்டேனா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட மாட்டேனா? ஐபிஎஸ் ஆகிட மாட்டேனா? எனக்கு ஒரு கிளர்க்கு வேலை கிடைச்சிடாதா? ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா இடையில்லாத சம்பளம், தொல்லையே இல்லை, சாகர் வரைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னா இறைவன் வரணும்னு கேட்குறீங்க. இந்த ஸ்பீக்கரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரா மெட்டீரியல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும். நான் ரா மெட்டீரியல்லேருந்து சொல்கிறேன், அசம்பிள் பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பண்ணிடலாம். ரா மெட்டீரியல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ரெண்டு மூணு நாள் மிஞ்சி போனால் ஒரு வாரம் கூட ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். இந்த ஒரு ஸ்பீக்கருக்கே ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் ஆகுதுன்னா இப்போ நல்லா நான் சொல்கிறத கால்குலேட் பண்ணணும். சின்ன கால்குலேஷன் பட் பெரிய புரிதல். இந்த ஒரு ஸ்பீக்கருக்கே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, இந்த ஹாலை கிரியேட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஏரியாவை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த தமிழ்நாட்டையே கிரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இந்த சேலத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னா, இந்த ஒன்பது கோள்களும் இருக்கக்கூடிய பால்வெளி என்ற மில்கிவே கேலக்சியை கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி கணக்கிலேயே இல்லாமல் பல லட்சம் கோடி கேலக்சியை உருவாக்குறதுக்கு முதலும் இல்லாமல் முடிவுலாம் இன்னும் போய்கிட்டே இருக்கு. இதான் அடிமுடி காணாத நிலைன்றாங்க. திருமுடியும் தெரியாது, திருவடியும் தெரியாது. எங்கடா டே, எங்க ஆரம்பிச்சு எங்கடா முடியுது? கிடையவே கிடையாது, போயிட்டே இருக்கு. இப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த இந்த மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த இறைவனுடைய அப்ப வல்லமை எப்படி இருக்கும், அவன் அறிவு எப்படி இருக்கும், அவனுடைய உருவம் எப்படி இருக்கும், அவன் சக்தி எப்படி இருக்கும், இப்ப அவனை அடையணும்னா இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.